வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க் இது குவாண்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல ஒரு தவிர்க்க முடியாத டாபிக். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போனாலும், இல்லை ஒரு ஐடி கம்பெனியில் ப்ரிலிமினரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மார்க் இன்டர்வியூ முன்னாடி என்னன்றது வைக்கும் போது இந்த டாபிக் ரிலேட்டடாக கன்ஃபார்மாக கேள்விகள் இருக்கும். இதை தவிர்த்து ஒரு க்வெஸ்சன் பேப்பர் இருக்கும்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ இதை என்னன்றது, இதை எப்படி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், புரிஞ்சு அந்த கேள்வியை எப்படி பதிலளிக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். டைம் அண்ட் ஒர்க்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங், டைம் அண்ட் ஒர்க்கில் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ணுற சில கன்வர்ஷன்ஸ் அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இது எப்படின்னா, ரியல் டைம் எக்ஸாம்பிள்னு சொல்ல போனால், பெட்ரோல் விலை ஏற ஏற மளிகை விலை இல்லை காய்கறி விலை அதுவும் கூட ஏறிக்கிட்டே போகும். பெட்ரோல் விலை குறைஞ்சதுன்னா இந்த விலைங்களும் குறையும். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ன்றது பெட்ரோல் ப்ரைஸ் ஏறும்போது வெஜிடபிள் இதுவும் ஏறிட்டே போகும். ஓகேங்களா, இதை எப்படி நம்ம டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஒர்க்கர்ஸ் அதிகமாக ஆக அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இதுவும் உயர்ந்துக்கிட்டே போகும். வேலையாட்கள் கூட கூட அவங்க செஞ்ச வேலைகளும் கூடி அதிகமாக தான் இருக்கும். இப்போ 5 பேர் இருந்தால் 10 ரூம் கட்டியிருப்பாங்க, அதே 10 பேர் இருந்தால் 20 ரூம் கட்டியிருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு அப்படியே ரிவர்ஸில் போனீங்கன்னா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இதை எப்படி ரியல் டைம் எக்ஸாம்பிளில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவல் டைம், ஒரு ஸ்பீட் ஆஃப் தி கார், ஸ்பீட் ஆஃப் தி கார் இன்க்ரீஸ் ஆக ஆக டைம் டேக்கன் டு அச்சீவ் அ டிஸ்டன்ஸ் அது குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது 1 மணி நேரம் ஆகுது, 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது 1/2 மணி நேரம் ஆகும். புரியுதுங்களா, இது வந்து டைரக்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு உண்டான எக்ஸாம்பிள். இதை ரியல் டைமில் பார்க்கும்போது இப்படி நம்ம டைம் அண்ட் ஒர்க்குக்கு ரிலேட்டடாக இதுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் அ ஒர்க் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 10 பேர் வேலை செஞ்சால் 5 நாளில் முடியறது, 20 பேர் வேலை செஞ்சால் 2.5 நாளில் முடியும். டேஸ் மென் புரியுதுங்களா, இது ரெண்டு பேசிக்கான கான்செப்ட். இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அடுத்து இன்னும் ஒரு கீ பாயிண்ட், இன்வர்ஷன். இதுவும் முக்கியமானது. இன்வர்ஷன் நார்மலாக இன்வர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ் அப்படின்னா இதோட இன்வர்ஷன் 1/S அவ்வளோதான். இதுதான் நார்மலாக இன்வர்ஷன். இதை நம்ம டைம் அண்ட் ஒர்க்குக்கு எப்படி நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு ஒர்க், ஓகேங்களா, அந்த ஒர்க் வந்து ஒர்க் ஒர்க் கேன் பி டன் இன் 30 டேஸ்.
ஸோ அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத குறிக்கிறதுக்கு 1/13 போடுவோம். ஓகேங்களா? அப்போ ஒரு நாளைக்கு 1/30 ஒர்க் போட்டால் அவன் 30 நாளைக்கு இதை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த டோட்டல் ஒர்க் எப்போ முடியுன்றது தெரிஞ்சிடும். ஸோ 30 இதை எப்படி சொல்லணும்னா இன்னும் ஈஸியாக ஒர்க்கை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ் கிடச்சிரும், டேஸை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒர்க்கை கிடச்சிரும். இதுதான் இதோட இன்வெஸ்டனோட கான்செப்ட். இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல் சம்முக்குள்ளே போகலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத முதல்ல புரிஞ்சுக்கலாம். குமார் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 30 டேஸ். குமார்ன்றவர் ஒரு வேலையை 30 நாளில் செய்கிறார். அதே மாதிரி அடுத்து என்ன சொல்கிறாங்க, ரவி கேன் டூ தி சேம் ஒர்க் இன் 20 டேஸ். ரவின்றவர் இன்னொருத்தவர், அவர் அதே வேலையை 20 நாளில் செய்கிறார். கேள்வி என்ன, ரெண்டு பேரும் ஹவு மெனி டேஸ் கேன் குமார் அண்ட் ரவி ஒர்க்கிங் டு த டூ இட், ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றது தான் கேள்வி. குமாரோட ஒரு நாள் ஒர்க்கு, குமார் வந்து 30 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாரு. ஸோ அவர் ஒரு நாளில் என்ன ஒர்க் பண்ணுறாருன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ குமார்ஸ் 1 டே ஒர்க் ஈக்குவல் டு என்ன வரும், அவரோட 1/30. புரியுதுங்களா? இப்போ அடுத்து ரவி, ரவிஸ் 1 டே ஒர்க் ஒன் பை 20. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை ஒரு நாள் பண்ணுறாங்க. ஸோ 1 டே ஒர்க் ஆஃப் ஒர்க் ஆஃப் குமார் அண்ட் ரவி. இப்படி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா கூட்டணும் 1/20. இப்போது இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போமா? எல்சிஎம் பேசிக்காக எடுத்தால் எப்படி இருக்கும், 20 30 5 டேபிள் 4 6. ஸோ இதோட எல்சிஎம் என்னது, 4 12 60. டூ ப்ளஸ் 3/60. ஸோ 5/60. இதை அடித்து கொடுத்தா 1/12. இப்போ இதிலேருந்து என்ன தெரிய வருது, குமாரும் ரவியும் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணால் ஒரு நாளைக்கு 1/12 ஆஃப் ஒர்க்கை பண்ணி முடிப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணும் போது 1/12 ஆஃப் ஒர்க்கு முடியுது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து 12 நாளில் இந்த வேலையை முடிக்க முடியும். இதுதான் இந்த கேள்வியோட டெரிவேஷன். இப்போ நம்ம ரெண்டாவது கேள்விக்கு போகும். முதல் கேள்வியில் என்ன கொடுத்துருந்தோம், ஒருத்தர் ஒரு வேலையை தனியாக எத்தனை நாளில் முடித்தார், இன்னொருத்தர் ஒரு வேலையை எத்தனை நாளில் முடித்தார், ரெண்டு பேரும் சேர்ந்தால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த கேள்வி அதுக்கு அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்கும். ரெண்டு பேர் சேர்ந்து, அதாவது யாருன்னா ராம் அண்ட் முத்து டூகெதர் கேன் டூ எ ஒர்க். ராம் முத்து ரெண்டு பேருமே ஒரு வேலையை சேர்ந்து பண்ணி முடிக்கிறாங்க. எத்தனை நாளில், 10 நாளில் முடிக்கிறாங்க. இதில் ராம் தனியாக அந்த வேலையை எடுத்து முடிக்கணுன்னா 30 நாள் ஆகுது. என்ன கேட்க வராங்க, ஹவு மெனி டேஸ் முத்து கேன் ஃபினிஷ் தி சேம் ஒர்க் அலோன். முத்து மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்றது தான் கேள்வி. இப்போது போன சமுக்கும் இந்த சமுக்கும் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அங்கே தனித்தனியாக கொடுத்துட்டு சேர்ந்து பண்ணும் போது எத்தனை நாள் ஆகுதுன்னு கேட்குறாங்க, இங்கே சேர்ந்து பண்ணி இத்தனை நாள் ஆச்சு, தனித்தனியாக பண்ணால் எத்தனை நாள் ஆகும் அப்படின்றதையும் கேட்குறாங்க. ஸோ நம்ம கொஸ்டின்லேருந்து வேல்யூஸை டிரைவ் பண்ண முதல்ல கற்றுக்கோங்க. ஸோ ராம் அண்ட் முத்து ஒன் டே ஒர்க் ராமன் முத்துவோட 1 டே ஒர்க் என்ன, 10.
இதை நம்ம ஷார்ட்டாக ஆர் ப்ளஸ் எம் ஈக்குவல் டு 1/10 வச்சுக்கிறோம். இப்போது இதில் ராம் அலோன் கேன் டூ த சேம் ஒர்க் இன் 30 days. ஸோ ராமோட ஒன் டே ஒர்க் என்ன இருக்கும்? 1/30. ஓகேங்களா? இப்போது இந்த ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்த வச்சு நம்ம முத்துவோட ஒன் டே ஒர்க் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, ரா ஆர் ஈக்குவல் டு 1/13 தெரிஞ்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ 1/30 ப்ளஸ் எம் ஈக்குவல் டு 1/10. எம் ஈக்குவல் டு 1/10 மைனஸ் 1/30. இப்போது 10-க்கும் 30-க்கும் எல்சிஎம் எடுத்து பாருங்கள் என்ன வருதுன்னு. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 - 1/30 2/30 அடித்து கொடுத்தீங்கன்னா 1/15. இதை அடித்து கொடுத்தோம்னா 1/15. இது என்னது? முத்துவோட ஒரு நாள் வேலை, ஒன் டே ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் முத்து. ஸோ இதை வச்சு அவரோட ஃபுல் ஒர்க்கை கண்டுபிடிச்சிடலாமா? அந்த இன்வர்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி. ஸோ எம் கேன் டூ த ஒர்க் அலோன் இன் 15 days. இதுதான் இந்த கேள்விக்கு உண்டான பதில். ஓகே, இப்போ நம்ம 3வது சம்மா பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? செல்வி கேன் ஃபினிஷ் அ ஒர்க் இன் 24 days, பட் ராதா கேன் டூ தி சேம் ஒர்க் இன் ஹாஃப் ஆஃப் த டைம் டேக்கன் பை செல்வி. செல்வின்றவங்க ஒரு வேலையை 24 நாளில் முடிக்கிறாங்க. அதே இது ராதான்றவங்க ஒர்க் இன் ஹாஃப் ஆஃப் த டைம் டேக்கன் பை செல்வி அப்படின்ற போது, இப்போது இவங்க 24 நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னா செல்வி ஈக்குவல் டு 24 days. அப்போ இதிலேருந்து என்ன நம்ம எழுதிக்கலாம்? ராதா கேன் டூ தி சேம் ஒர்க் இன் ஹாஃப் ஆஃப் த டைம் டேக்கன் பை செல்வி. ஸோ ராதா கேன் டூ த சேம் ஒர்க் இன் 24/2 ஈக்குவல் டு 12 days. புரியுதுங்களா? செல்வி கேன் ஃபினிஷ் அ ஒர்க் இன் 24 days, பட் ராதா கேன் டூ த சேம் ஒர்க் இன் ஹாஃப் ஆஃப் த டைம் டேக்கன் பை செல்வி. ஸோ ஆர் ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. தென் ஒர்க்கிங் டுகெதர் ஹவு மச் ஒர்க் கேன் டூ இன் எ டே. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்து ஒரு நாளைக்கு என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்றது தான் கேள்வி. ஓகேங்களா? இது ரொம்பவும் ஈஸியான சம். நம்ம வழக்கம் போல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். செல்வியோட ஒரு நாள் ஒர்க் என்ன? எஸ் ஒன் டே ஒர்க். செல்விஸ் ஒன் டே ஒர்க் ஈக்குவல் டு 1/24. ராதாஸ் ஒன் டே ஒர்க் ஒன் பை 12. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளோ வேலை பார்ப்பாங்கன்றது தான். ஆல்ரெடி ரெண்டு பேர் தனித்தனியாக ஒரு நாளில் எவ்வளோ வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சேர்ந்தா என்ன? ஸோ எஸ் ப்ளஸ் ஆர்ஸ் ஒன் டே ஒர்க் ஈக்குவல் டு 1/24 ப்ளஸ் 1/12. இப்போது இதுக்கு எல்சிஎம் பார்க்கலாம். 24, 12, 3, 8s are 24, 4s are 12, 2, 4, 2, 2, 2, 1, 2, 2s are 4, 4, 2s are 8, 8, 3s are 24 எல்சிஎம். ஸோ 1 + 2/24 இது இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு எழுதலாம். 3 + 24, 1/8. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு என்ன வேலை பார்க்குறாங்கன்றது தான் கேள்வி. நம்மளும் ஒரு நாளைக்கு என்ன வேலை பார்த்துருக்காங்கன்றது தான் சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல 8ன்ற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அவங்க கேட்டிருக்க கேள்வியே ஹவு மச் ஒர்க் கேன் டூ இன் எ டேன்னு தான் கேட்டிருக்காங்க. நம்மளும் ஒன் டே ஒர்க்குக்கு தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு 1/8. இந்த சம் பார்த்தீங்கன்னா
கொடுத்துருக்கிறத முதல்ல ஒரு வாட்டி தெளிவாக படிச்சுக்கலாம். 12 men can do a work in 10 days. 12 பேர் ஒரு வேலையை 10 நாளில் செய்கிறாங்க. Then find the number of days required to complete the same work by 30 men. 10 பேர் ஒரு வேலையை 12 பேர் ஒரு வேலையை 10 நாளில் செய்கிறாங்க. அப்போ 30 பேர் செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றது தான் கேள்வி. இது பார்க்க கஷ்டமாக இருந்தாலும் இருக்கிறதுல ஈஸியான சம் இது தான். 10 பேர் பீப்புள் டேஸ், 10 பேர் ஒரு வேலையை, சாரி 12 பேர் ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 30 பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்க? இவ்வளோதான். இதோட சிம்பிளாக டெரிவேட் பண்ணுறது ஈக்குவேஷனாக இப்படி தான் ஈஸியாக எடுத்துக்கலாம். இதில் நம்ம காமனாக பண்ணுற தப்பு என்னென்னா, இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா 12x ஈக்குவல் டு 10 into 30. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10 into 30 by 12. எக்ஸ் ஈக்குவல் டு 25. அப்போ 25 நாள்னு வரும். இப்போ கொஸ்டின்குள்ளேயே வாங்க. 12 பேர் செய்யும் போதே 10 நாள் தான் ஆகுது, 30 பேர் செய்யும் போது 25 நாள் ஆகுது. 12 people 10 days, 30 equal to கம்மியாக தான் ஆகணும். கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா இது இன்டைரக்டில் தான் இருக்குது, இன்டைரக்ட் ப்ரொபோஷன். ஸோ இது 10 விட கம்மியாக தான் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர் 25. அதனால் இந்த மெத்தடு தப்பு. இது பெரும்பாலான பேர் இந்த தப்பை பண்ணுறாங்க, அதனால் இதை போட்டு காமிச்சு. இதை எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னா, 12 பேரோட ஒரு நாள் ஒர்க் என்னன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 12 பேரோட ஒரு நாள் ஒர்க் என்ன? பை யூஸிங் த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி 1 by 10. இப்போ தான் நம்ம 30 பேரோட ஒர்க்கை கால்குலேட் பண்ணணும். இப்போ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா 12x = 1 by 10 into 30. ஸோ x = 3 by 12, x = 1 by 4. இப்போது இது வந்து நம்ம ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சது, 30 பேரோட ஒரு நாள் வேலை. அப்போ 30 பேரோட மொத்த வேலை எப்படி இருக்கும்? x = 1 by 4. இன்வெஷன் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிங்கன்னா x = 4. ஸோ அவங்க 30 பேர் யூஸ் பண்ணால் 4 நாளில் முடிப்பாங்க. இப்போது நம்ம அந்த இன்டைரக்ட் ப்ரொபோஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். 12 10 நாள், 30 4 நாள். இது ஏற இது குறையும், இது ஏற இது குறைஞ்சிருக்கு, கரெக்டாக? இந்த மாதிரி நம்ம வெரிஃபையும் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு 4 days. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த சம்மை பார்க்கலாம். இப்போது இந்த சம்மை பார்க்கலாம். இந்த சம்மு நம்ம முதல் போட்ட சம மாதிரியே தான், கொஸ்டின் நம்பர் 1 மாதிரியே தான். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இங்கே 3 variables, அதாவது 3 பேர். ஏ கேன் டூ த ஒர்க் இன் 3 days, பி கேன் டூ த ஒர்க் இன் 5 days, C can do the same work in 7 days. If all together, இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணால் அந்த வேலையை எப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றத கேட்குறாங்க. முதல் கேள்வி நம்ம என்ன பார்த்தோம், A can do the work in 3 days, B can do the work in 5 days, both of them can do the work in how many days. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அங்கே 3 பேர் செய்கிறாங்க, அங்கே 2 பேர் செய்கிறாங்க, இங்கே 3 பேர் செய்கிறாங்க. ஸோ இதே நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டே ஒர்க் ஒர்க் ஈக்குவல் டு 1 by 3. அந்த சம் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மெத்தடில் தான் இதையும் சால்வ் பண்ணுவோம். பீஸ் 1 day work 1 by 5. சீஸ் 1 day work 1 by 7. ஸோ இவங்க ஏபிசிஸ் இவங்களோட 1 day work ஈக்குவல் டு 1 by 3 plus 1 by 5 plus 1 by 7. இதுக்கு எல்சிஎம் பார்த்திங்கன்னா 3 5 7.
எல்லாமே 3 1 5 7 5 7 1 1. இப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 105 இதுக்கு. ஸோ 105 த்ரீ டேபிளில் 105 எத்தனை டைம், 3 சார் 5 சார் ப்ளஸ் 5 டேபிளில் 21 டைம்ஸ் ப்ளஸ் 7 டேபிளில் 15 டைம்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 35 40 50 71 71 பை 105. இது ஏபிசிஸோட ஒன் டே ஒர்க். ஸோ இவங்களோட வென் தே கம்ப்ளீட் த டோட்டல் ஒர்க் அப்படின்னும் போது இதோட இன்வர்ஷன். ஸோ ஏபிசிஸ் டோட்டல் ஒர்க் டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒர்க் ஒன் நாட் ஃபைவ் பை 71. முதல் சம் மாதிரியே தான் இதுவும். என்னென்னா கூட ஒரு வேரியபிள் ஆட் ஆகிருக்கு, சீன்றவர் ஒருத்தர் ஆட் ஆகிறாங்க, அவ்வளோதான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த சம் போகலாம். இப்போ இந்த சம்மை பாருங்கள், இது போன சம் மாதிரியே தான். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மூணு பேரும் ரெண்டு ரெண்டு பேராக சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு பி அண்ட் கியூ கேன் டூ எ ஒர்க் இன் 112 டேஸ், Q and R can do the same work in 16 days. R and P can do the same work in 24 days. So, if P, Q, R work together, find the number of days they will complete the work. மூணு பேரும் சேர்ந்து அட் அ டைம் வேலை பார்த்தீங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. பட் இங்கே கிவன் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. எப்பவுமே நம்மளுக்கு கிவன் எப்படி கொடுப்பாங்க, P alone can do the work in 1 days, Q alone can do the work, R alone can do the work அப்படின்னு கொடுப்பாங்க. இங்கே வந்து P and Q can, Q and R, R and P அந்த காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். P plus Q equal to 112. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம், P plus Q's 1 days ஒர்க்குன்னு பார்க்கும்போது 1 by 112, ஓகேங்களா. அதே மாதிரி கியூ அண்ட் ஆர், கியூ ப்ளஸ் ஆர் இவங்களோட ஒர்க்கு 16, இவங்களோட ஒன் டே ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 பை 16. ஆர் அண்ட் பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு 24, இவங்களோட ஒன் டே ஒர்க்னா 1 பை 24. ஸோ இப்போ உங்கள் மூணு பேரையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3, இவங்க மூணு பேரையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். P plus Q plus Q plus R plus R plus P equal to 112 plus 1 by 16 plus 1 by 24. லெஃப்ட் சைடு பாருங்களேன், 2 P 2 Q 2 R. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், 2 டைம்ஸ் ஆஃப் P plus Q plus R இப்படி எழுதலாமா. ஸோ இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 112, 16, 24, 2 டேபிள். இதோட எல்சிஎம் 21 × 2 2 4 4 2 8 8 2 16 336. இதோட எல்சிஎம் 336. ஸோ இது வந்து 112 த்ரீ டைம்ஸ் 336 ப்ளஸ் 16 121 டைம்ஸ் 16 21 போட்டிங்கன்னா 336. நம்ம ஆல்ரெடி இங்கே போட்டது தான் 16 21 336. ஸோ 24 டேபிளில் 336னா 13 டைம்ஸ் ஆஃப் 24 336. ஸோ இதை நம்ம இங்கே எப்படி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ P ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 20 30 34 37 by 336 × 2. இந்த 2 நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
ஓகேங்களா. ஸோ பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 37/2 6. இவங்களோட ஒன் டேஸ் ஒர்க், ஏன்னா நம்ம பண்ணது எல்லாமே பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆரோட ஒன் டேஸ் ஒர்க். ஸோ இப்போ பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆரோட நம்பர் ஆஃப் டேஸ் டு கம்ப்ளீட் த சேம் ஒர்க் அப்படின்ன போது என்ன வரும், பி க்யூ ஆர் ஈக்குவல் டு 62/37. இதுதான் இதுக்கு ஆன்சர். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு சம் போகலாம். இப்போது அடுத்த சம்மில் என்ன பார்க்குறோன்னா, புகழ் கேன் டூ எ ஒர்க் இன் 30 டேஸ், ரவி இஸ் 25% மோர் எஃபிஷியன்ட் தேன் புகழ் அண்ட் கம்ப்ளீட்டிங் தி சேம் ஒர்க். ஓகேங்களா, புகழ் வந்து ஒரு வேலையை 30 நாளில் முடிக்கிறார், ரவி புகழை விட 25% எக்ஸ்ட்ராவாக வேலை பார்ப்பார், வேலை பார்த்து அந்த வேலையை முடிச்சிட்டார். இப்போது ரவி மட்டும் வேலையை செஞ்சுருந்தா அதை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க அப்படின்றது தான் கேள்வி. ரவி ஓகேங்களா, இப்போது புகழ் வந்து 30 டேஸில் முடிச்சிருக்கார். ஸோ புகழோட ஒன் டே ஒர்க் என்ன, 1/30. ரவி இஸ் 25% மோர் எஃபிஷியன்ட் தேன் புகழ், 25% எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா, கம்பேர் இவரோட பண்ணும்போது எக்ஸ்ட்ரா. ஸோ புகழ் வந்து 100% வேலை பார்த்துருப்பாரு நம்ம எடுத்துக்கணும், 100%. அப்போ ரவி எத்தனை பர்சன்டேஜ் வேலை பார்த்துருப்பாரு, 125%. ஸோ 100% வேலை பார்த்து 30 நாளில் வேலையை முடிக்கிறார். 125% வேலை பார்த்து எத்தனை நாள் பிடிச்சிருப்பாரு அப்படின்றது தான் கேள்வி. ஓகேங்களா, ஸோ 125% ஆஃப் 1/30 பர்சன்டேஜ்ன்றதுனால அதை இது பண்ணுறோம், டிவைட் பை 100 போடுறோம். 25 டேபிள், 25 4s are 100, 25 5s are 125, 5 6s are 30. ஸோ 1/24. இதுதான் ரவியோட ஒரு நாள் வேலை. ரவியோட ஒரு நாள் வேலை வந்து 1/24. அப்போ அந்த அந்த வேலையை அவர் எத்தனை நாளில் முடிச்சிருப்பார், பை யூசிங் இன்வர்ஷன். ஸோ ரவி வில் டேக் 24 டேஸ் to complete the work. So, Pugal 30 days la mudichirukkaru. Ravi 125% work panni adha 24 days la mudichirukkaru. Idhu dhaan indha kelvikku undana badhil. Indha sum ungalukku purinjirukkum nenikiren, namba adutha sum polam. Ippo indha sum paakalam. Idhu vandu oru trickyana question. Okayla? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 3 boys or 6 girls can do a work in 16 days. In how many days 12 boys and 8 girls do the work? ஓகேங்களா, 3 boys அந்த வேலையை பார்த்தா 16 நாளில் முடிக்கிறாங்க. அப்படி இல்லை, பாய்ஸ் வேலை பார்க்கலனா 6 girls அந்த வேலையை எடுத்து நடத்துனாங்கன்னா அவங்களும் 16 நாளில் முடிக்கிறாங்க. இதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை டிரைவ் பண்ணலாம். ஸோ 3 boys equal to 6 girls, 3 பசங்க செய்கிற வேலையை 16 நாளில் செய்கிற வேலையை 6 girls செஞ்சு முடிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணலாம், 1 boy equal to 2 girl கரெக்டாக. அப்போ 3 6 அப்போ 1 2 அந்த காம்பினேஷனில் தான், ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, இன் ஹவு மெனி டேஸ் 12 boys and 8 girls, 12 boys plus 8 girls ஈக்குவல் டு எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 1 boy equal to 2 girl தெரிஞ்சிருச்சு. ஒன்று, நம்ம இந்த ஈக்குவேஷனில் எல்லாத்தையும் ஃபுல்லாக கேர்ளாகவும் மாற்றிக்கலாம், இல்லை ஃபுல்லாக பாயாகவும் மாற்றிக்கலாம். நம்ம வந்து எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ 1 boy equal to 2 girls தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஃபுல்லாக கேர்ள்ஸாக மாற்றலாம்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லி கேர்ள்ஸ் கன்வர்ஸ். ஸோ 12 boys plus ஃபுல்லி கேர்ள்ஸாக மாற்றுறோம், 12 into
one boy equal to two girls, so 2 plus 8 girls, so 24 girls plus 8 girls, so 32 girls. இப்போ இதில் எடுத்துக்கோங்க 6 girls 16 days, so 32 girls how much days? நம்ம ஒரு ரெண்டாவது சம் பார்த்துருப்போம் அதில் இதே மாதிரி தான் 5 men 12 days, so 12 men எத்தனை டேஸ் அப்படின்னும் போது நம்ம ஒரு ஸோ இப்போ அந்த டெரிவிகேஷனுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சா 6 16 ஸோ 32 கொஸ்டின் மார்க் அதில் எப்படி எழுதுவோம் சிக்ஸ் பீப்புள்ஸோட ஒன் டே ஒர்க் 1/16 ஸோ இதை வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் 6 × x ஈக்குவல் டு 1/16 × 32 16 × 2 = 32 மேலே வந்துடலாம் ஸோ 6x = 2 x = 2/6 x = 1/3 ஸோ 32 கேர்ள்ஸோட ஒன் டே ஒர்க் ஈக்குவல் டு 1/3 ஸோ அந்த டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எத்தனை டே எடுத்திருப்பாங்க பை யூசிங் இன்வர்ஷன் ப்ராப்பர்ட்டி x = 3 days புரியுதுங்களா ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு 3 days 12 பாய்ஸ் அண்ட் 8 கேர்ள்ஸ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலையை பார்த்தா எத்தனை நாளில் முடிக்கலாம் அப்படின்றது தான் இந்த 3 days ஓகே இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த சம் போகலாம்